ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ஹார்வெஸ்ட்டு தான், மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இவங்க எங்கள் மாமியார் தான், அவங்க தான் பறிக்க போகிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். முதல்ல புடலங்காய் பறிச்சிடலாம். ரெண்டு புடலங்காய் காய்ச்சிருக்கு, இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். வரி புடலங்காய் மேலே ஒரு புடலங்காய் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம பறிச்சிடுவோம். சுருண்டு போயிருக்கு, நான் கல் கட்டாமல் விட்டுட்டேன். ஒரு அஞ்சாறு நாள் மழை பெஞ்சிட்ருக்குமே, மாடிக்கு போவே இல்லைங்க. இப்போ தான் போனோம், கொஞ்சம் மழை விட்டுருக்கு பாருங்கள். அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த கொடி அப்படியே போய் அந்த கார்னர் போயிட்டு அங்கே ஒரு புடலங்காய் காய்ச்சிருக்கு, ஆனால் அது பிஞ்சாக இருக்குது, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பீர்க்கங்காய், இந்த பாருங்கள் ஒரு பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு. ஏற்கனவே ரெண்டு பீர்க்கங்காய் காய்ச்சது நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் ஹாஃப் கேஜ் கிட்டே இருக்கும், இப்போயே பறிச்சிடணும். கொஞ்சம் விட்டால் முத்தி போயிடுங்க, அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிடலாம். அரை கிலோ கிட்டே இருக்கும் அது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு இது பீர்க்கங்காய் இருக்குது, அது பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து அது ரெண்டும் நல்லா பெருசாகிடும். அடுத்தது பூசணிக்காய், அதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பூசணி செடி இந்த வாட்டி காஞ்சி போச்சுங்க, ஏன் தெரியல, மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததால் அது காஞ்சி போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆனால் ஒரு மூணு காய்கிட்ட பூசணிக்காய் இருக்குது, நம்ம அதை பறிச்சிடலாம். ஒரு க்ரீன் கலர் பூசணிக்காய்ங்க, ஆனால் பூ வந்து நம்ம நாட்டு பூசணிக்காய் மாதிரி தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் தோல் மட்டும் க்ரீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிடுவோம். அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக வந்திருக்கு, அதையும் நம்ம பறிச்சிடுவோம். செடி தான் போயிடுச்சுங்க, ஆனால் புதுசாக கொடி நம்ம விதை போட்டு வளர்க்கணும். இங்கே நம்ம கார்த்திகை மாதம் பிறந்த உடனே அது வந்து நம்ம விதை போட்டுடலாம் பாருங்கள். மூணு பூசணிக்காய், ஏற்கனவே ரெண்டு பூசணிக்காய் பறித்து நான் சமைச்சிட்டேன், இப்போ மூணு பூசணிக்காய் கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண, இது பாருங்கள் மூணு நாளுக்கு தேவையான காய்கறி நமக்கு கிடச்சிருச்சு. பொண்டங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய் கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து சுண்டைக்காவும் இருக்குது, அதையும் நாம் பறிச்சிடுவோம். மாடி தோட்டத்தில் சுண்டைக்காவும் ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சிங்கன்னா நிறைய கொடுக்கும். ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சுண்டைக்காவை பறிச்சிடலாம். அடுத்தது நம்ம சுண்டைக்காய் தான் பறிக்க போகிறோம் பாருங்கள். சுண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, அதை பறிச்சிடலாம். சுண்டைக்காயில் ஒரு ரெசிபிலாம் நான் சொல்லியிருக்கேன், சுண்டைக்காய் பொடின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சொல்லியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காயில் வத்த குழம்பு, சுண்டைக்காயில் பப்புன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் பண்ணலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இந்த தடவை சுண்டைக்காய் வந்து வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ இருக்கிற சுண்டைக்காய் எல்லாமே பறிச்சிடலாம். மழை முடிஞ்சவுடனே என்ன பண்ணும், எங்கே இருக்க பூச்சியெல்லாம் நம்ம செடி கொடிக்கு வந்துடுங்க. அப்போ நம்ம பாருங்கள் இதுலேயும் நம்ம சுண்டைக்காய் செடியில் கூட அஸ்வினி பூச்சி நிறைய வந்திருக்கு. சுண்டைக்காய் சுண்டைக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சுண்டைக்காய் பறித்து சமையலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சுண்டைக்காய் செடியில் வந்து இலையில் அஸ்வினி பூச்சி இருக்குது பாருங்கள். இதுக்கு ரெமெடி என்னென்னா, நாம் அப்படியே அந்த கிளையை கட் பண்ணி எடுத்துடுறது தான், எடுத்துகிட்டு அதில் இருக்க சுண்டைக்காயெலாம் பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, போன வருஷம் எக்கச்சக்கமாக காய்ச்சிது, இந்த வாட்டி அந்த மாதிரி காய்க்கவே இல்லை, கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. இனிமேல் தான் காய்க்குமோ என்னவோ, வெயில் ஏற தான் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக காய்க்கும். அந்த காய் அதையும் நம்ம பறிச்சிடலாம். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.